இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார்களை கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இல்லை ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஒரு வீடியோஸில் கூட பார்த்துருப்போம். ஆனால் ரொம்பவே வித்தியாசமாக அதிக ஃபியூச்சர் உள்ள ஏழைகள் கூட வாங்கக்கூடிய ஏகப்பட்ட கார்கள் இந்த உலகத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட வித்தியாசமான அஞ்சு கார்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கார்களை பற்றி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. நம்பர் ஒன், பிஎம்டபிள்யூ எஸெட்டா. இந்த காரை பபுள் கார்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை டிசைன் பண்ணது இத்தாலியன் கம்பெனி இசோ. அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ இவங்ககிட்ட இந்த லைசன்ஸ் வாங்கி இவங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார் எந்த காலகட்டத்துன்னு பார்த்தீங்கன்னா 1955லேருந்து 1962 வரைக்கும் இந்த கார் வந்து இருந்திருக்கு. இந்த உலகத்திலேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மைக்ரோ காருங்கிற பேர் கூட இந்த காருக்கு உண்டு. ஏன்னா இந்த கார் கிட்டத்தட்ட 7 வருஷம் இருந்திருக்கு. இந்த 7 வருஷத்தில் 166,000 பீஸு விற்றுருக்காங்க. அந்த டைமில் இந்த மாதிரி சின்ன கார்லாம் செல்லாக வருது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் இதோட ஃபியூச்சர்ஸால் இந்த காரு கிட்டத்தட்ட 160,000 பீஸு விற்றுருக்கு. இந்த காரோட மெயின் அட்ராக்ஷன்னு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இதோட ஷேப்பு எக் ஷேப்பில் இருக்கும். அதை விட முக்கியமாக இதோட டோரு ஃப்ரண்ட்டில் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் டோரை திறந்துட்டு ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துக்கலாம், பின்னாடி கொஞ்சம் லக்கேஜ் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே மூடி நம்ம அப்படியே வெளில வந்துடலாம். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 அடி, லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 7.5 அடி. இது என்ன டைப் ஆஃப் இன்ஜினா, ஸ்மால் 236cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இது 13 horsepower கொண்டது. அது மட்டும் இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். இதோட மைலேஜ் தான் இதோட செல்லிங்க்கு மோஸ்ட் கீ பாயிண்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 85 கிலோமீட்டர் ஸ்பீடு பெர் ஹவரில் போகக்கூடியது. இந்த மாதிரி காரணங்களால் தான் இந்த கார் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டைமில் போயிட்டு இருந்தது. நம்பர் 2, 1942 ஊஃப் எலக்ட்ரிக். முன்னாடி பார்த்த காரு பெட்ரோல் ஓடக்கூடிய காரு. ஆனால் 1942லேயே எலக்ட்ரிக்கில் ஓடின ஒரு சூப்பரான கார்னா இதுதான். இந்த காரை எலக்ட்ரிக் எக்குன்னு கூட கூப்பிட்றாங்க. ஏன்னா இதை பார்க்குறதுக்கு எக்கு மாதிரி இருக்குது. முன்னாடி பார்த்ததும் எக்கு மாதிரி தான், இதுவும் எக்கு மாதிரி தான் இருக்குது. இந்த காரை யார் டிசைன் பண்ணான்னு பார்த்தா பால் ஆர்சன்ஸ். இவர் யாருன்னா பிரெஞ்சில் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர். இந்த காரு முன்னாடியே சொன்ன மாதிரி எக் ஷேப்பில் 3 வீல் கொண்ட எலக்ட்ரிக் கார். இந்த காரோட மொத்த வெயிட்டே 60 கிலோ தான். இந்த காரில் 72 வோல்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ரீசார்ஜபிள் பேட்டரிஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காரை நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த கார் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடிய காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இந்த காரில் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பால் வந்து இந்த காரை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலை. ஏன்னா அவர்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. அதனால் பண்ணாமல் விட்டதுனால இந்த காரை பர்சனல் யூஸ்க்கு மட்டும் வச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸான கார்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இது அப்போவே தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் கார். நம்பர் 3, பீல் P50. பீல் இன்ஜினியரிங் கம்பெனி தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1962லேருந்து 65 வரைக்கும் ஏகப்பட்ட ரெக்கார்டுகளை பறைச்ச கார்களில் இதுவும் ஒன்று. அப்படி என்ன ரெக்கார்ட்னா, ஸ்மாலஸ்ட் கார் இந்த வேர்ல்டுன்னு கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த காரோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 54 இன்ச்சு. அது மட்டும் இல்லாமல் வித்துன்னு பார்த்தீங்கன்னா 39 இன்ச்சு. இதில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 49cc 2-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4.2 horsepower கொண்டது. அது மட்டும் இல்லாமல் 3-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கூட பண்ண முடியும். இதோட சிசி கம்மியாக இருக்கிறதுனால இது 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் தான் போகும். அது மட்டும் இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். இதில் கெட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்ஸ் கியர் கிடையாது. ரிவர்ஸ் பண்ண முடியாது காரில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இந்த காரை நீங்களே கையாலே நவுத்த முடியும், கையாலே தூக்க முடியும். அவ்வளோ சின்ன கார். மோஸ்ட் அன்யூஷுவல் ப்ராடக்டில் ரொம்பவே முக்கியமான கார்களில் இதுவும் ஒன்று. நம்பர் 4, ஸ்டவுட் ஸ்கார்ப். இதுக்கு முன்னாடி பார்த்த கார் ஸ்மாலஸ்ட் கார் இன் தி வேர்ல்டு. இது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மினி வேன். ஏன்னா இந்த காரை 1930களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த காரை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பி ஸ்டவுட். ஸ்டவுட்டுங்கிற பேரை தான் இந்த காருக்கும் வச்சிருக்காரு. இந்த காரு ரொம்பவே லக்ஸரியான லாங் ஸ்பேஸ் உடைய சூப்பரான காரு. இந்த காரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். எந்த மாடலில் வேணால் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உள்ள ஒரு கேபின் செட்டப் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்சபிள்ஸ் தான். இந்த கார் எந்த இன்ஜினில் இயங்குதுன்னா ஃபோர்டு V8. இந்த காரை ஏன் ரொம்பவே அன்யூஷுவல்னு சொல்கிறாங்கன்னா இதோட ஷேப்பை வச்சு கிடையாது. ஏன்னா எல்லா காருமே முன்னாடி தான் இன்ஜின் இருக்கும். ஆனால் இந்த காருக்கு மட்டும் பேக் சைடில் இன்ஜின் வச்சுருப்பாங்க. இப்படி இன்ஜினை பேக் சைடில் வைக்கும் போது அவங்களுக்கு உள்ளே வந்து அதிகமான ஸ்பேஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரொம்பவே பேலன்ஸ்டாக இருந்தது. இந்த காரு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினச்சாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர் கொண்ட ஒரு சூப்பரான மினி வேனு. இது வெளியில் வந்தால் சூப்பராக இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த ஆசை யாருக்குமே நிறைவேறல. ஏன்னா அந்த டைமில் வேர்ல்டு வார் 2 போயிட்டு இருக்கிறதுனால இவங்களால் ஹை காஸ்ட் போட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. அதனால் இந்த காரை வெறும் கேலரிக்கு மட்டும் பார்வைக்காக மட்டும் வச்சுக்கிட்டாங்க. நம்பர் 5, 1955 கிரீஸ்லர் ஸ்ட்ரீம்லைன் எக்ஸ் கில்டா. இதோட பேரே இவ்வளோ பெருசாக இருக்கும் போது இதோட ஃபியூச்சர்ஸும் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. இந்த காரை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோவானி ஜவான்ஜி.
இந்த காரோட பேர் மாதிரி இவரோட பேரோ ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது. இவருக்கு ஜெட்டு ஏரோப்ளைன்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதனால் இந்த காரை ஜெட்டு மாதிரியே வடிவமைச்சிருப்பாரு. இந்த காரு பிரைட் மெட்டாலிக்கில் கோல்டு கலரில் சூப்பராகவே வடிவமைச்சிருக்காரு. என்ன இன்ஜின் இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்னா கேஸ் டர்பைன் இன்ஜின். இந்த இன்ஜினை பொதுவாகவே ஜெட்டு மற்றும் ஏர்கிராஃப்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. 1955 இந்த காரை தயாரிச்சிருந்தாலும் 1960 தான் இந்த காரில் கேஸ் டர்பைன் இன்ஜினை பொருத்துனாங்க. ஏன்னா இந்த கேஸ் டர்பைன் இன்ஜின் ரொம்பவே ஸ்பீடாக போகக்கூடியதுங்கிறதுனால ஏகப்பட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த காரு எவ்வளோ ஸ்பீடு போகும்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஸ்பீட் பெர் அவரில் போகக்கூடியது. இந்த மாதிரி ரொம்ப காம்பாக்டான, சீப்பான, அதிக ஃபியூச்சர் உள்ள ஏகப்பட்ட கார்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ தான் யாருமே இந்த மாதிரி கார்கள் தயாரிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி கார்கள்லாம் இப்போ இருந்துச்சுன்னா நமக்கு எந்த விதத்தில் இது யூஸ் ஆகும்னு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான கார்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஃபர்மேஷனோட வரேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சக்தி.